நம்ம வந்திருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெரைன் டிரைவ் வந்திருக்கோம். ஸோ மெரைன் டிரைவ் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் மெரைன் டிரைவ். ஸோ இந்த மெரைன் டிரைவ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பார்க்கிங் ஏரியங்கள், பெரிய கிரவுண்ட் இருக்குது, பார்க்கிங்கெல்லாம் நல்ல வசதியாக. நம்ம வண்டியை விட்டு இறங்கினோடனே நிறைய பேர் வருவாங்க, போட்டிங் வேணுமா போட்டிங் வேணுமா கேட்டு இந்த சைடு வருவாங்க. ஸோ இமீடியட்டாலாம் எதுவும் கொடுத்துடாதீங்கன்னா, ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டில் நான் ₹500 ₹1000 அப்படின்னு சொல்லுவாங்க, போகாதீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, உள்ளே போயிட்டு உள்ளே போனீங்கன்னா காமன் போட் இருக்கும். காமன் போட்டில் போனீங்கன்னா வெறும் ₹100 தான் இருக்கும், ஒரு ஆளுக்கு வந்து 100 தான். ஸோ அந்த போட்டு தான் எனக்கு தெரிஞ்சு பெட்ரு. இது வந்து 1 hour போட் இருக்கு, 2 hour போட் இருக்கு, 3 hour போட் இருக்கு, பல ரேஞ்சஸில் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1 hour போட்டுக்கு வந்து ₹100 தான் பெர் ஹெட்டு. ஸோ இப்போ நாங்கள் அதுக்கு தான் போகலான்ட்ருக்கோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் உள்ளே போய் உங்களுக்கு சொல்கிறோம். அதில் போனால் போதும், இல்லாமல் உங்களுக்கு ஈவினிங் வந்தீங்கன்னா இன்னும் இருக்கும். நிறைய சன்செட் டைம் அந்த டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, 2 hours 3 hours அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா போட்லேயே மியூசிக் இருக்குது, லஞ்ச் இருக்குது, டின்னர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது எது வேணும் நீங்களே கேட்டு தெரிஞ்சு சூஸ் பண்ணிங்க, வாங்க போகலாம். போட் அங்கே நின்றுட்டுருக்கு, அந்த போட்டுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம், போயிட்டு உள்ளற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்களும் அதை பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம போகிறோம். இப்போ அந்த ஓரத்தில் தனித்தனியாக ஒவ்வொரு போட்டுக்கும் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த இதில் ஏறி தான் நம்ம இப்படி போகணும், இப்படி சைடில் ஏறி இப்படி போகணும், இப்படி தான் போகணும். நம்ம இந்த வழியாக தான் போனோம்னா அப்படியே அங்கே ரெண்டு டக்கு இருக்குது, கீழே ஒரு டக்கு இருக்குது, மேலே ஒரு டக்கு இருக்குது. நம்ம உள்ளர போகிறது தான் இதான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற டக்கர் இது. அங்கே தான் நம்ம போய் இப்போ உட்காருறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இந்த டிஜே எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே உள்ளர நிறைய செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க, நல்லா பேசஞ்சர்ஸை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய செட்டிங்ஸ் வந்துட்டு உள்ளர வச்சுருக்காங்க. மேலே பார்த்துருக்கீங்க பாருங்கள், அந்த கலர் கலர் லைட்ஸு, டிஜே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்லாம் பயங்கரமாக எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ பைலட் இப்போ பார்க்குறீங்க, நம்ம பைலட் அங்கே நின்றுட்டுருக்காரு, எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாரு நம்ம பைலட் வந்துட்டு. ஸோ போட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. பார்த்துட்டு இருக்கீங்களா, இது இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொச்சியோட மையத்தில் அமைஞ்சிருக்கு. இது வந்து அரபிக்கடலோட ஓரத்தில் கட்டியிருக்காங்க. அரபிக்கடல்னு சொல்ல முடியாது, வேம்பநாடு லேக், கேரளாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் லேக் இது வந்து. ஸோ இந்த வேம்பநாடு லேக்கோட எதிர்நோக்கி தான் இந்த கட்டியிருக்காங்க மெரைன் டிரைவ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெரைன் டிரைவோட இதே பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ், இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, காஃபி பாரு, குலுக்கி சர்பத், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈவினிங் தான் இதோட மெயினான இது வந்து உங்களுக்கு ரசிக்கணும்னா, இந்த மெரைன் டிரைவோட அழகு ரசிக்கணும்னா ஈவினிங் வரணும். அப்போ தான் இந்த எல்லா பில்டிங்ஸ் இருக்குது, இந்த பில்டிங்ஸ் எல்லாம் லைட்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கு. அது மட்டும் இல்லாமல் சன்செட், நம்ம இந்த அரபிக்கடலில் தான் சன்செட் ஆகும். ஸோ அந்த வியூஸ் பார்க்குறதுக்காக இங்கே நிறைய போட்டிங் சர்வீஸ் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஈவினிங் வந்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்க்கலாம். ஸோ இந்த வாக்வே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.75 kilometers இருக்குது இந்த வாக்வே. இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹைகோர்ட் ஜங்ஷன் டு ராஜேந்திர மைதான் வரைக்கும் இதோட 1.75 kilometers ஒரு வாக்வே டிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம ஃபுல்லாக இதை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அதோட வழி அடிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, குலுக்கி சர்பத்து சாப்பிட்ற இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரீஸ், இங்கே வேம்பநாடு லேக்லேருந்து வர ப்ரீஸ் எல்லாம் கொச்சி நார்மலாகவே உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ ஈவினிங் வந்தீங்கன்னா இதோட ப்ரீஸ் எல்லாம் அனுபவிக்கலாம், நல்லா சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் மேலே போட்டோட அப்பர் டெக்கு, மேலே பார்த்தீங்கன்னா உட்காருக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எல்லோரும் உட்காந்துருக்காங்க மேலே இருந்து அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படி சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஜென்ரல் போட்டு, அதாவது எல்லாருமே ஏறி போனதில் வந்து. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து 100 தான் இந்த போட்டு, ஒரு பெர் ஹெட் வந்து 100 தான். ஸோ வெளியில் வந்து நம்ம இறங்கின உடனே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, 500 rupees நாங்கள் இவ்வளோ இடம் காட்டித்தரோம், 1000 rupees இவ்வளோ இடம் காட்டித்தரோம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, ஏன்னா இந்த போட்டும் அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் போகுது. என்ன இறங்கி நம்ம ஏற முடியாது, அதோட ஓரத்துலேயே கோஸ்டல்லையே அப்படி போட்டு நமக்கு காமிச்சு கொடுக்குறாங்க, எல்லாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹோட்டல்ஸ் இருக்குல்லிங்க, 5-star ஹோட்டல் இது வந்து. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க, ஷிப் யார்டு இருக்குது. ஸோ எல்லா இடத்துக்கும் அவங்க கூட்டிகிட்டு போய் கோஸ்டலில் அப்படி போயிட்டு நமக்கு ரொட்டேட் பண்ணி 1 hour நம்ம கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இதுவே எனஃப், மோர் தான் எனஃப்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் பிளான் பண்ணிங்க உங்களுக்கு எப்படி வேணும்ட்டு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 3 bridges இருக்குது இதோட மெரைன் டிரைவ் மெயின் பார்த்தீங்கன்னா 3 bridges இருக்குது. ஒன்று வந்து ரெயின்போ பிரிட்ஜு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபிஷிங் நெட் பிரிட்ஜு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட் பிரிட்ஜு. இப்படி 3 bridges இருக்குது. இதான் இந்த இதுவும் இதோட வாக்வேலேயே அமைஞ்சிருக்கு இந்த 3 bridges. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்க, இவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஃபுல்லாக மரங்கள். இது ஒரு ஐலாண்டு. ஸோ இதோட மரைன் டிரைவ் இதோட இது ஒட்டி இருக்குங்க பாருங்கள், வேறு ஒரு போட்டு இப்போ வந்துட்டுருக்கு பாருங்கள் நம்மளை எதிர் நோக்கி. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மியூசிக்கு, பயங்கர பாட்டு சத்தெல்லாம் கேட்குது, ஃபுல்லாக டான்ஸ்லாம் ஆடிட்டு வராங்க போல இருக்குது. இப்போ நாங்கள் போகிற போட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் டிஜேலாம் போடலை, எல்லோரும் மேலே உட்காந்துட்டு வராங்க. ஆனால் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே பயங்கர பாட்டு சவுண்ட்லாம் கேட்குது, கீழே டான்ஸ் ஆடிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துங்க, வந்தோடனே ஃபஸ்ட்டு போட்டை பார்க்காதீங்க, நல்லா விசாரிங்க, விசாரிச்சுட்டு எதுன்னு உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்து நீங்கள் அதில் ஏறிக்குங்க.
அங்கே நிறைய தமிழ் சாங்ஸ் போட்டிருக்காங்க, நல்லா எங்களுக்கு கேட்குது. தமிழ் சாங் போட்டு பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க, அவங்க டான்ஸ் ஆடுறது. அந்த பசங்கள்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடி பார்க்குறீங்கல்ல நீங்கள், செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த பசங்க தமிழ் சாங்கில். இங்கே வந்து தமிழ் சாங்ஸ் வந்து நிறைய போடுறாங்க, மலையாளிஸ் மட்டும் இல்லை, இங்கே நிறைய தமிழ் பீப்புள்ஸ் எல்லாமே இங்கே வர்றாங்க, அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க வந்துட்டு. சூப்பராக இருக்குது இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டிரைவ் முடித்தாச்சு, நம்ம போட்டிங் போயிட்டு வந்துட்டோம். ஒரு 1 hour இருக்கும், 1 hour நம்ம போயிட்டு வந்தாச்சு இங்கே. ஸோ இது ஒர்த்து தான், 1 hour 100 rupees நம்ம கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே போயிட்டு ரிலாக்ஸ்டாக வர்றது. ஸோ இது ஒர்த்தான ஒரு போட் டிரைவ் தான். நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதில் வந்து போங்க நீங்கள். ஸோ என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி விசாரிங்க வந்துட்டு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகலாம். ஸோ இப்போ நம்ம கீழே போகலாம். இப்போ அப்பர் டெக்லேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் போகணும் நம்ம கீழே வழியாக. நம்ம போட்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே இந்த அரன் டிரைவில் அப்படியே வாக் பண்ணிகிட்டு இருந்தோன்னா சைடில் எல்லாம் வந்துட்டு நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது, ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து குலுக்கி சர்பத் சொல்லியிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம், பாருங்க. இது கிரீன் மேங்கோவா? இது இந்த மிளகெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. குலுக்கி சர்பத். பாப்பா இந்த அடிடுவாங்க என்னங்க மேலையில தூக்கிடிக்கிறாங்க. எப்படி குளிக்கி சர்பத் ரெடி ஆயிருச்சு, எப்படி இருக்குது பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. கிரீன் சில்லி எல்லாம் போட்டிருக்காங்க, கிரீன் சில்லி, லெமன், அதுக்கப்புறம் இது என்னம்மா சொன்னேன் நான், இது என்ன கஸ்கஸ், ஆ சப்ஜா, சப்ஜா வதை, சப்ஜா வதை எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ட்ரை பண்ணு கொஞ்சம். இது வந்து கிரீன் மேங்கோ, கிரீன் மேங்கோட குலுக்கி சர்பத். எப்படி இருக்கு தெரியல அதுக்காட்டு. பயந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோமா, தாத்தா ரொம்ப ஃபீலிங்காக கண்ணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாரா, அப்படியே வந்துட்டோம். எவ்வளோன்னு கேட்டுட்டு தாத்தாவுக்கு வந்து 71 years ஆயிடுச்சு, அவர் பாருங்கள் சூப்பராக சேரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே பேசிட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்கேன் எங்கள் குட்டி பாப்பாவுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வாசினி ஒரு டைம் வாசினி தாத்தா இதுன்னு பேருந்தா அறியலே, தாத்தாவுக்கு என்ன பேருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருங்க. 20 rupees. இப்போ நம்ம மெரைன் டிரைவெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சி போகலாம். இந்த ஃபோர்ட் கொச்சி பக்கத்துலே தான், இதோட மெரைன் டிரைவோட இன்னொரு ஷோரில் தான் இருக்குது. இங்கே இந்த போட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 rupees கொடுத்தா உங்களுக்கு ஃபோர்ட் கொச்சியில் கொண்டு இறக்கி விட்டுருவாங்க ஒன் சைடு. நீங்கள் மறுபடியும் அங்கேருந்து அதெல்லாம் பார்த்து முடிச்சு திரும்ப அங்கேருந்து 10 rupees கொடுத்து திரும்ப மெரைன் டிரைவ் வரலாம். நாங்கள் கிட்ட கார் இருக்கனால நாங்கள் கார்லேயே பை ரோட் போகிறோம். பை ரோட் போகணுன்னா உங்களுக்கு வந்து 14 kilometers போகணும் இங்கேருந்து, ஆல்மோஸ்ட் 30 minutes ஆகும் இங்கேருந்து. நீங்கள் ரோட்டில் இப்போ நாங்கள் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஆனால் ரோடு சூப்பராக தான் இருக்கும் உங்களுக்கு சுற்றி மரம். கொச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் பகலில் போனால், ஆனால் இந்த மரம்லாம் வச்சுருக்கனால கொஞ்சம் ஓகே, நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது, ரோடும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு போகணும்னா அங்கே வேறு ஏதாவது இடம்லாம் சுற்றி பார்க்கணும்னா நீங்கள் காரில் போய்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டோம் ஃபோர்ட் கொச்சி.
நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடம் தான் வந்துட்டு ஃபோர்ட் கொச்சி. அங்கே தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு நிறைய புறாக்கள் வந்துட்டு இந்த ஓரமாக, இந்த கடற்கரை ஓரமாக நிறைய புறாக்கள் இருக்குது. இது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த புறாக்களுக்கு பயமே கிடையாது. நம்ம மற்ற புறாங்கனா பார்த்துட்டு ஓடிடும் நம்மளை, இந்த புறா வந்து ஓடவே மாட்டேங்குது. நம்மக்கிட்டே திரும்பி திரும்பி வருது, பாருங்கள் குழந்தைங்க எப்படி விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் கையில் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம். ஃபுட்டெல்லாம் கொடுத்தா நம்ம கையில் உட்காந்து அது சாப்பிட்டுக்குது. இப்போ நம்ம அப்புறம் அந்த கடற்கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு பாறைகள், கல் போட்டு வச்சுருக்காங்க. அதிலெல்லாம் உட்காந்துக்கலாம் நீங்கள். அலை அந்த கல் மேலே வரைக்கும் இப்படி அலை அடிச்சுட்டு போகுது. அதை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கோம். அப்புறம் இங்கேருந்தே சன்செட் பார்க்கலாம் நீங்கள். சன்செட் தெரியுதுங்களா? ஸோ சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம உள்ளர அரேபிக் கடலுக்குள்ளர வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. தனியாக அது குரூசியில் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம நாளைக்கு போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் நாளைக்கு அங்கே போவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா கப்பல்லாம் வந்துட்டுருக்கு, போயிட்டுருக்கு. நிறையா அந்த நம்மளுடைய கப்பல் துறைமுகம், அந்த கப்பல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்பவே இனிமையாக இருக்குது. இந்த ஒரு சாயங்கால நேரத்தில் வந்துட்டு இந்த கடலில், கடலுக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த அலையெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே இனிமையாக இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், அரபிக் கடல் ஓரத்தில் ஒரு கோட்டைகள் நிறைந்த பகுதி இந்த பகுதி. அதுக்கு தான் இதுக்கு வந்து ஃபோர்ட் கொச்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ்க்கு பேர் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்கோடாகாமா, அப்புறம் இமானுவேல் கோட்டை, அந்த மாதிரி கோட்டைகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ். நம்ம வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இது ஃபுல்லாகவே வாட்டர் பாட்டில் தாங்க. பார்க்குறதுக்கான வேறு மாதிரி எதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இல்லைங்களா. இது எல்லா வாட்டர் பாட்டிலையும் மேலே 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 வச்சு அடுக்கி வச்சுருக்காங்க அழகாக. அந்த பாட்டிலுக்குள்ளார உள்ளார நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, அதை கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே, அதாவது அது கூட வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு அழகாக அடுக்கி வச்சு உள்ளார வந்து ஒரு ஒரு பொம்மையெல்லாம் வரைஞ்சி H2O அப்படின்னுலாம் போட்டுட்டு அது ஒரு அவேர்னஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பக்கத்துல எல்லாம் குழந்தைங்கள்லாம் ஃபுட்பால் விளையாடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பட்டம் விடுறாங்க இங்கே ஓரத்தில் வந்து. அங்கே பார்த்திங்களா பட்டம் பறக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பட்டம் பறக்கிறது வந்துட்டு நிறைய ஷேப்பில் வந்துட்டு கொடுக்குறாங்க. அங்கேயும் உங்களுக்கு பக்கத்துலேயே சேல் பண்ணுறாங்க பட்டம், நீங்கள் வேணால் அப்படி வாங்கிக்கலாம். அது குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி அதை வந்து விளையாடுறாங்க. இப்போ வந்து சன்செட்டு வந்துட்டு முடிய போகுது. ஸோ அந்த டைமில் தான் இருக்கும். ரொம்ப நல்லா நானும் என் ஹஸ்பண்டும் ஜாலியாக அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர இறங்கினோம். யாருமே உள்ளர வரல, குளிக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப சில்னஸ்ஸாக இருந்தது, அதனால் யாருமே வரலன்னு நினைக்கிறேன். நாங்கள் உள்ளர போய் இறங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேர் உள்ளர வரைக்கும் வந்தாங்க.